ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த மஸ்ஜிதிலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரமலான் காலம் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு ஆர்வம் ஊட்டப்பட்ட ஒரு காலமாகும். ரமலான் வந்தால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் வந்து, யா பாகியல் ஹைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், நன்மைகளை செய்ய விரும்பக்கூடியவனே முன்னோக்கி வா, தீமைகளை செய்ய நாடுகிறவனே பின்னோக்கி செல் அல்லது குறைத்துவிடு என்று அழைக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நன்மைகள் பல வடிவங்களிலே அமைகின்றன. அதிலே மிகவும் உன்னதமான ஒன்றுதான் மஜாலிஸு திக்ர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸுகள். இந்த மஜ்லிஸுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவன பூங்காக்கள் என்று வர்ணித்திருக்கிறார்கள். அதேபோன்று இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி அதை பற்றி தங்களுக்கிடையில் படித்துக் கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சக்கீனத் என்ற அமைதி இறங்கும். ரஹ்மத்துடைய மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லாஹு தஆலா தன்னிடம் இருக்கிற மலக்குகளிடம் அந்த கூட்டத்தை பெருமையாக நினைவு கூறுவான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதேபோன்று இவ்வாறு அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக அமர்ந்திருக்கிற மஜ்லிஸுகளில் மலக்குகள் வந்து அந்த மஜ்லிஸை சூழ அமர்ந்து கொள்கிறார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அந்த மலக்குகளை பார்த்து, இந்த மக்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறார். மலக்குகள் உன்னை பற்றி பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா கேட்கிறான், இந்த மக்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று. அதற்கு மலக்குகள் சொல்கிறார்கள், யாவல்லா உன்னை இவர்கள் பார்க்கவில்லை, என்னை பார்க்காமலே எப்படி திக்ர் செய்கிறார்கள் என்றால் என்னை பார்த்தால் எப்படி இருப்பார்கள் என்று ஒவ்வொன்றாக அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு கடைசியாக சொல்கிறான், இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் நான் மன்னிப்பு கொடுத்து விட்டேன், உங்களை சாட்சியாக வைத்து என்று மலக்குகளிடம் சொல்லும்போது மலக்குகள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் இந்த நோக்கத்தோடு இல்லாமல் வேறு நோக்கத்தோடு வந்த ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று. ஏனென்றால் இந்த மஜ்லிஸ் நிச்சயமாக மகத்தான மஜ்லிஸ். நிறைய பேர் இதனுடைய பெருமதியை புரிந்து கொள்வதில்லை, அதனால் இவ்வாறான மஜ்லிஸுகளை தவற விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக இந்த மஜ்லிஸுகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை நமக்கு தர வேண்டும். பேசுகிற பேச்சுக்கள் சில நேரம் நமக்கு டேஸ்டானதாக இல்லாமல் இருக்கலாம், திரும்ப திரும்ப ஒரே தகவல் சொல்லப்படலாம். ஆனால் மஜ்லிஸுக்கென்று ஒரு மகத்துவம் இருக்கிறது, அந்த மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த புனிதமிகு ரமலான் மாதத்தின் இரவிலே இங்கே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்ய வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வகுப்பிலே இஸ்லாமிய அகீதாவில் உள்ள மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அதுதான் அல் வலா வல் பரா என்ற தலைப்பு, நேசமும் பகையும். இந்த நேசமும் பகையும் என்கிற தலைப்பு இஸ்லாமிய அகீதாவின் ஒரு பெரும் பகுதி. அதனால்தான் இஸ்லாமிய அகீதாவை பற்றி பேசக்கூடிய நூல்களிலே இந்த தலைப்பு ஒரு தனி தலைப்பாக கூறப்பட்டிருக்கும். ஆனால் அதிகமாக பேசப்படாத ஒரு தலைப்பு.
நேசம் பகை. இந்த நேசம் பகை என்ற தலைப்பில் ஒரு முஸ்லிம் யாரோடு நேசமாக இருக்க வேண்டும், யாரை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதை உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். உண்மையிலே ஒரு சென்சிட்டிவான தலைப்பு, ஆழமான தலைப்பு, விரிவாக பேசப்பட வேண்டிய தலைப்பு. முடியுமானவரை இந்த குறுகிய நேரத்தில் இந்த தலைப்பில் உள்ள சில முக்கியமான செய்திகளை உங்கள் முன்னால் பதிவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும் என்பது அடிப்படையான விஷயமாகும். குர்ஆனும் ஹதீஸும் எவற்றையெல்லாம் சொல்லுகிறதோ அவற்றையெல்லாம் நாம் எடுத்து நடக்க வேண்டும். நமக்கு பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, நம்முடைய அறிவுக்கு ஒத்து வந்தாலும் சரி, ஒத்து வராவிட்டாலும் சரி, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்படக்கூடியவன் தான் மூமினாக இருப்பார். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்து நூறிலே சொல்லும் போது இன்னமா கான கவுலுல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். அல்லாஹ்வுடைய தீர்ப்பின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் தீர்ப்பின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் உண்மையான மூமின்களுடைய வார்த்தை இருக்கும், சமிஅனா வ அதஅனா, நாங்கள் கேட்டோம் வழிபட்டோம் என்பதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். குர்ஆன் ஹதீஸுக்கு முழுக்க நாம் கட்டுப்பட வேண்டும். வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை உதறி தள்ளுவது யூதர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அஃஅதுஃமினூன பிபஅதில் கிதாப் வதக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா என்று யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்டு ஃமா ஜஸாஉ மன் யஃபஅலு தாலிக மின்கும் இல்லா ஹிஸ்யும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அப்படி நடக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவுதான், மறுமை நாளையில் கடுமையான தண்டனைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே வேதத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஈமான் கொள்ள வேண்டும், வேதத்தில் உள்ள அனைத்தை கொண்டும் செயற்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு பிடித்ததையும் நமக்கு சௌகரியமானதையும் எடுத்துக்கொள்வது, நமக்கு பிடிக்காததையும் நமக்கு அசௌகரியமானதையும் விட்டுவிடுவது என்ற அந்த கொள்கையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் அல் வலா வல் பரா என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரையில் உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நிறைய பேர் இதை பற்றிய தெளிவு இல்லாமல் இருக்கிற ஒரு தலைப்பாகும். வெளியேற்றக்கூடியவர்களே, அல்லாஹுவை அதாவது அல் வலா என்று சொன்னால் நேசம் கொள்வது என்பது அர்த்தம், அல் பரா என்று சொன்னால் ஒதுங்கிக் கொள்வது என்பது அர்த்தமாகும். ஒரு முஸ்லிம் யாரோடு நேசமாக இருக்க வேண்டும், யாரை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும், இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமை நேசிப்பது கட்டாய கடமையாகும். ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமை நேசிப்பது கட்டாய கடமையாகும். லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கு விரும்பாதவரை உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஈமான் கொள்ளுகிற வரை சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள். லா தத்குலுல் ஜன்னா ஹத்தா துஃமினு, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் சுவர்க்கம் நுழைய மாட்டீர்கள். வலா துஃமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவர் ஒருவரை நேசிக்கிற வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் ஆக மாட்டீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரைக்கும் ஈமான் கொள்ளவும் முடியாது. அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரட்டுமா, அதை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒருவர் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஃஷு சலாம பைனக்கும், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமை பார்த்து சலாம் சொல்லும் போது அந்த நேசம் உருவாகும். சலாம் என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டியதாகும்.
அந்த உள்ளத்திலிருந்து சலாம் சொல்லி அந்த சலாமை நாம் பரப்பும் போது நமக்கிடையில் நேசம் வளரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அல் குர்ஆன் பல இடங்களிலே நாம் ஒருவர் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அல்லாஹு தஆலா சூரத் தௌபாவிலே சொல்லும் போது அல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவ்லியாஉ பஅத், மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு நேசராக இருந்து கொண்டிருக்கிறார். மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவர் அடுத்தவருக்கு நேசராக இருந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்பது நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கை. இந்த கொள்கையிலே நாம் எல்லோரும் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். மூமின்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய அத்தனை அம்சங்களையும் இஸ்லாம் நமக்கு மார்க்கமாக்கி இருக்கிறது. ஜமாத்து தொழுகையை கடமையாக்கி இருக்கிறது. சஃப்களிலே நெருக்கமாக இருப்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஃப்களிலே இடைவெளி விடாமல் நீங்கள் கால்களோடு கால்களை சேர்த்து நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் சஃப்களில் நெருக்கத்தை பேணாமல் இடைவெளி விடுவீர்களாக இருந்தால் உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் இடைவெளி வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்படி ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் இஸ்லாம் நமக்கு மார்க்கமாக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் ஒற்றுமையை, இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பாழாக்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அதிலே புறம் பேசுவது, போன் சொல்வது, அதே போன்று ஏமாற்றுவது, மோசடி செய்வது, ஒரு முஸ்லிமை கண்டால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வது, பொறாமைப்படுவது, இப்படி அந்த பட்டியல் நின்று கொண்டே செல்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய சகோதரத்துவம், அந்த கொள்கை சகோதரத்துவம் என்பதை இஸ்லாம் கடுமையாக வலியுறுத்திய காரணத்தினால்தான் முஸ்லிம் உம்மத் மதீனாவிலே முதன் முதலாக உருவாக்கப்படும் போது அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் வேலை என்ன, மஸ்ஜித் நபவியை அமைக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு சமுதாயத்தில், குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தில், இந்த ஒற்றுமை சகோதரத்துவம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமை கொள்கைக்காக வேண்டி நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமை கொள்கைக்காக வேண்டி நேசிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் மிகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. எப்படி என்றால், பலஸ்தீனத்திலே நம்முடைய ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரன் கொலை செய்யப்பட்டு விட்டால் உடனடியாக நாம் எல்லோரும் குனூத் ஒதுக்கிறோம், அழுகிறோம், பிரார்த்திக்கிறோம். அதே நேரத்தில் அந்த தொழுகையிலே எந்த தொழுகையில் நின்று குனூத் ஒதினோமோ அந்த தொழுகையிலே நமக்கு பக்கத்தில் நின்று தொழுகிற சகோதரனை வெறுத்து கொண்டிருக்கிறோம். இது யதார்த்தம். பக்கத்தில் நம்மோடு காலோடு காலை சேர்த்து கொண்டு பக்கத்தில் ஒருவன் இருக்கிறான், இவனை மனதாக வெறுக்கிறோம். எந்த தொழுகையில் பலஸ்தீனத்திலே கொல்லப்பட்ட முஸ்லிம்களுக்காக, பலஸ்தீனத்திலே கொடுமைப்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்காக அழுதழுது குனுத்துவதினோமோ அதே நாம் நமக்கு பக்கத்திலே இருக்கிற நம்முடைய கொள்கை சகோதரனை வெறுத்து கொண்டு செல்கிறோம். தொழுகை முடிந்த பிறகும் வெளியே வாசலிலே நின்று அவனை பற்றி மோசமாக பேசுகிறோம். ஒரு முரண்பாடான நிலை. அங்கே அழுதது உண்மையா இல்லையா என்று யோசிக்க வேண்டிய ஒரு நிலை. அதற்காக அழ வேண்டும், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதை விட கூடுதலாக நேசிக்கப்பட வேண்டியவர் யார், நமக்கு பக்கத்திலே நின்று தொழுகிறவர், நம்மோடு நம்முடைய காலோடு காலை சேர்த்து நின்றவர். ஒவ்வொரு நாளும் ஐந்து கடவைகள் அவருடைய முகத்தை பணியில் பார்க்கிறோம், அவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். ஆனால் அவரை வருகிறோம், முகம் பார்க்காத ஒருவரை நேசிப்பதை போன்று காட்டுகிறோம் என்றால் இது உண்மையான நேசமாக கருதப்பட முடியாது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலில் நாம் நம்மோடு நெருக்கமாக இருக்கிற நம்முடைய கொள்கை சகோதரர்களை நேசிக்க வேண்டும். அதே போன்று உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் நம்முடைய கொள்கை சகோதரர்கள் என்று தெரிந்தால் அவர்களை நாம் நேசிப்பது நம்முடைய கடமையாகும். நிறைய குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் இதனை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில்
நாம் வெறுக்க வேண்டிய அல்லது ஒதுக்க வேண்டிய மனிதர்கள் யார் என்ற ஒரு பிரதானமான கேள்வி நம் முன்னால் நிற்கிறது. இதிலே முஸ்லிம்களில் பெரும்பாவம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பெரும்பாவம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த பாவங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் பெரும்பாவங்கள். மதுபானம் அறிந்தால் இந்த உலகத்தில் தண்டனை இருக்கிறது, ஹத்து. விபச்சாரம் செய்தால் இந்த உலகத்தில் ஹத்து இருக்கிறது. அவதூறு சொன்னால் இந்த உலகத்தில் ஹத்து இருக்கிறது. திருடினால் இந்த உலகத்தில் ஹத்து இருக்கிறது. இப்படியாக இந்த உலகத்தில் ஹத்து என்ற தண்டனை இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். அதே போன்று எந்த பாவங்களுக்கெல்லாம் நரகம் கிடைக்கிறது என்று நேரடியாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் வருகிறதோ அவையெல்லாம் பெரும்பாவங்களாகும். அதே போன்று எந்த பாவங்களை செய்தால் மறுமையில் அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான் என்று வருகிறதோ அவைகள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். இப்படி பெரும்பாவங்கள் செய்யக்கூடிய முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம். சில முஸ்லிம்கள் பெரும்பாவம் செய்வார்கள், பிறகு தௌபா செய்து விடுவார்கள். சில முஸ்லிம்கள் பெரும்பாவத்தில் பிடிவாதமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். ரெண்டு பேருக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. பெரும்பாவம் செய்வார்கள், உணர்வார்கள், விடுவார்கள், தௌபா செய்து விட்டு விடுவார்கள். இந்த முஸ்லிம்களை பொறுத்தவரையில் பிரச்சனை இல்லை. இவர்கள் தான் 100% பாவமே செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. இவ்வாறான முஸ்லிம்களோடு நாம் நெருக்கமான உறவை பெற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான அடிப்படையாகும். சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், பெரும்பாவத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். மதுபானம் அருந்துவதிலே தொடர்ச்சியாக ஈடுபடுவார்கள், தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள், திருட்டிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படியாக பெரும்பாவங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடியவர்களோடு நம்முடைய நேசம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கேட்டால், இதிலே அந்த பெரும்பாவங்களை செய்யக்கூடிய முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கைக்காக வேண்டி, அவர்களை அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டி அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலம் ஒதுக்கி வைப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் உள்ளதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிலே கலந்து கொள்ளாமல் வேண்டும் என்று மதீனாவிலே தங்கி இருந்தவர்கள் 3 பேர். அந்த 3 பேரையும் 50 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். எதற்காக வேண்டி என்று கேட்டால், அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த 3 பேரும் திருந்தினார்கள், அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் நேரடியாக அவர்களுடைய மன்னிப்பை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுப்பி வைத்தார். இப்படியாக பெரும்பாவத்தில் பொழிவாதமாக இருக்கிறவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பாவத்தின் அளவுக்கு அவர்களை வெறுப்பது மார்க்கம் நமக்கு காட்டித்தரக்கூடிய அம்சமாகும். ஒரு பாவங்களில் பிடிவாதமாக இல்லாமல் குர்ஆனையும் ஹதீஸையும் முடிவானவரை வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கிற ஒரு முஸ்லிமை நேசிக்கிற அளவுக்கு பெரும்பாவங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுகிற ஒருவரை நாம் நேசிக்க முடியாது. 2 தேசங்களுக்கிடையிலும் நிச்சயமாக ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட இந்த பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட மாட்டார்கள். அவர்கள் மார்க்கத்துக்குள்ளே தான் இருப்பார்கள். அவர்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வார். அவர்கள் தௌபா செய்யாமல் மரணித்தால் மறுமையிலே அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், நாடினால் தண்டித்து விட்டு சொர்க்கத்திற்கு அனுப்புவார். பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் தௌபா செய்தால், அல்லாஹ் மௌத்தாவதற்கு முன்னால் தௌபா செய்தால் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வார். அவர்கள் தௌபா செய்யாமலேயே மரணித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மௌத்தான பிறகு அல்லாஹு தஆலா அவர்களை விரும்பினால் ஒரே அடியாக மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான், விரும்பினால் தண்டித்து விட்டு சொர்க்கத்திற்கு அனுப்புவான். எனவே இந்த பெரும்பாவம் செய்யக்கூடிய முஸ்லிம்களை காவிர்களாக நாம் பார்த்து விடவும் கூடாது, காவிர்களை போன்று நாம் நடத்திவிடவும் கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். பெரும்பாவம் செய்யக்கூடியவர்களை முடியுமானவரை அவர்களை திருத்துவதற்காக வேண்டி அந்த பாவத்திற்கு ஏற்ப அவர்களை நாம் வெறுக்க வேண்டும்.
அவர்களை திருத்துவதற்காக வேண்டி அந்த பாவத்திற்கு ஏற்ப நாம் அவர்களை வெறுக்க வேண்டும் என்பதை இந்த தலைப்பில் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அடுத்ததாக உள்ள சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களில் இருக்கக்கூடியவர்களில் இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். பெரும்பாவம் என்பது நான் ஏற்கனவே உங்களுக்கு அதுக்குரிய வரைவிலக்கணத்தில் ஒரு சிலவற்றை சொன்னேன் என்றால் தனியான ஒரு வரைவிலக்கணம் அதற்கு கிடையாது. இப்படியான ஒரு நீண்ட பட்டியல் தான் அதற்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் கபாயில் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள், பெரும்பாவங்கள் என்று தமிழிலும் அந்த புத்தகம் வந்திருக்கிறது. முடியுமானவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து படிப்பது அவசியமாகும். இதே நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற இன்னும் சிலர் இருக்கிறார்கள், பிதத்துகளில் ஈடுபடுவார்கள். பெரும்பாவங்களில் ஈடுபடுகிறவர்கள் வேறு கேட்டகரி, பிதத்தில் ஈடுபடுகிறவர்கள் இன்னும் ஒரு கேட்டகரி. பிதத் என்றால் என்ன? பிதத்தில் ஈடுபடுகிறவர்கள் என்று நாம் அடையாளம் காண்பதற்கு முன்னால் அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தெளிவை பெறுவதற்கு முன்னால் பிதத் என்றால் என்ன என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். பிதத் என்றால் என்ன என்று யாராவது சொல்ல முடியுமா? பிதத் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நம்மகிட்ட ஏதாவது பதில் இருந்தா சொல்லுங்க. எப்படி மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குவது, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குவது, இது பிதத்துக்குரிய ஒரு சரியான வரைவிலக்கணம் தான். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குவது என்று சொன்னால் குர்ஆனில் ஹதீஸில் வராத ஒன்றை மார்க்கம் என்று சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்துவது பிதத் ஆகும். பிதத்துக்கு உதாரணங்கள் ஏதாவது சொல்லிடுமா? முதல்ல பிதத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் மீலாது நபி வர தொழுகைக்கூடிய கூட்டு துவா, குனூத், தந்தூரி, கத்தம், வேற ஏதாவது அஞ்சு உதாரணம் சொல்லி, ஜனாசாவை கொண்டு செல்லும்போது கலிமா சொல்லி செலவா சொல்லிட்டு போறது, வாங்குக்கு முதல் செலவாச்சு சொல்றது, வாங்குக்கு முதல் செலவாச்சு சொல்றது, வேற முஸ்லிம்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவது என்னதான். உண்மையிலேயே இந்த பிதத் என்ற விஷயத்தில் நிறைய நமக்கு தெளிவு போதா, உட்கார்ந்து படிக்கிறதுக்கு நம்முடைய சமூகம் ரெடி இல்லை. அவசர அவசரம் பயான கேட்டு போறதுல தெளி தெளிவா இருக்கு. ஒரு பனானே நேற்று சொன்ன மாதிரி வண்ணவர் பயானம் உங்களால் கிடைக்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய கட்டிக்காரனாவும் நினைக்கலாம், ஒரு சாதாரணமாக படிப்பதற்கு என்று தன்னை டெடிகேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மாணவன் மேக்சிமம் கட்டும் கட்டிக்காரனாக இருந்தால் 20 நிமிடங்கள் கிடைப்பான், அதுக்கு மேல கிரகிக்க முடியாது. அதுக்கு மேல விளங்கிட்டு போகும், திரும்ப ரிப்பீட் பண்ண வராது. நம்மளை குறிப்படுத்தி படிக்கிற பழக்கங்கள் எல்லாம் கிடையாது. பயான் என்று சொன்னால் ரெடி ஆகிட்டு போயிடுவோம், வெறும் வீசினகையும் வெறுங்கையும் ஆக்குவோம். கொஞ்சம் அரபு நாடுகள் மசாலா உங்களுக்கு தண்ணி போட்டு அதை எடுத்து தந்துடுவாங்க. நம்மளை ஊர்ல அதுவும் கிடையாது, சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது கேட்டுட்டே இருக்கும். கேட்டுட்டு இருந்துட்டு திரும்ப போனா திரும்ப அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னு கேட்டால் மேடை பேச்சு தான் நமக்கு பிடிக்கும். வகுப்புகளும் பெரும்பாலும் பிடிப்பதில்லை, சும்மா கவர்ச்சிகரமாக சத்தத்தை உயர்த்தி அழகா பேசினால் அது நிறைய பிடிக்கும், அது நம்மளை பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. இதனால நிறைய இன்றைக்கு சகோதரர்களுக்கு கொள்கையோடு தொடர்பான அடிப்படையான விஷயங்களில் போதிய தெளிவு கிடையாது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் வலா வல் வரா என்ற இந்த பாடத்தில் பிதத்வாதிகள் என்பவர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அவங்களோட எப்படி நடக்கணும் என்றது மிக முக்கியமான ஒரு மேட்டர்.
விதேத் என்றால் என்ன என்று தெரிந்தால்தான் விதேத்வாதிகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்க முடியும். விதேத் என்றால் என்ன என்று கேட்டால், அந்த சகோதரர் சொன்ன மாதிரி மார்க்கத்தில் சொல்லப்படாத, குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்படாத விஷயங்களை மார்க்கமாக ஒருவர் உண்டாக்கினால் அதற்கு விதேத் என்று சொல்லப்படும். விதேத் என்று சொல்வதற்கு குர்ஆனில் ஹதீஸில் ஆதாரம் இருக்கக்கூடாது. குர்ஆனில் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிற மாற்றுக் கருத்துக்கள் எல்லாம் விதேத்தும் கிடையாது. குர்ஆனில் ஹதீஸில் இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் எல்லாம் விதேத்தும் கிடையாது. அப்படின்னா என்ன, சில விஷயங்களை குர்ஆன் ஹதீஸில் சில விஷயங்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹு தஆலா அவற்றை நமக்கு நேரடியாக சொல்லியிருப்பார். இப்ப உதாரணமாக அல்லாஹு தஆலா நேரடியாக சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தலாக்குடைய நித்தாவை பற்றி அல்லாஹு தஆலா கணவனை இழந்த பெண்ணுடைய இத்தாவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது வல்லதீன யுதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா. கணவனை இழந்த பெண் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இதுல யாராவது ஒரு மாற்றுக் கருத்து சொல்ல முடியுமா? என்னுடைய விளக்கம் இது, என்னுடைய இஜ்திஹாது இது என்று ஏதாவது இதுல வந்து சொல்லலுமா? நாலு மாதம் பத்து நாள்ல ஒண்ணும் முடியாது, ஒரே கருத்து தான். நாலு மாதம் பத்து நாள் அல்லாஹ் இப்படி தெளிவாக குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். இது நிறைய உதாரணங்கள் இதுக்கு இருக்கிறது. இதனால நான் டைமா கவர் பண்ணி ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்க இதை தேடி படிக்கலாம் நிறைய. அதே நேரத்தில் இத்தாவுடைய தலைப்பில் தலாக்குடைய பாடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது தலாக்குள்ளப்பட்ட பெண்கள் மூன்று குருவுகள் இதாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அங்க என்ன சொன்னார், கணவன் இழந்த பெண் நான்கு மாதங்களும் பத்து நாளும் இதாக வேண்டும் என்று சொன்னார். இங்க என்ன சொல்றான், மூன்று குருவுகள் இதாக வேண்டும். நீங்க நிறைய காசுகள் கலந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் தலாக் சொல்லப்பட்ட பெண் எவ்வளவு காலம் இத்தாரிக்க வேண்டும், எவ்வளவு காலம் வைக்க வேண்டும்? தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண் எவ்வளவு காலம் இத்தாரிக்க வேண்டும் சொல்லுங்க. இன்பாமே யாருக்கும் தெரியாத தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் இத்தாரிக்கணும் என்று போனால் ஈக்குவலான மீனிங் இருக்கு. ஹைல் என்றும் துகுர் என்றும், ஹைல் என்றால் மாதவிடாய், துகுர் என்றால் மாதவிடாயில் இருந்து சுத்தமாகிறது. இப்ப என்ன முடிவெடுக்கிறோம், மூன்று ஹைல்கள் என்று முடிவெடுக்கிறதா, மூன்று சுத்தங்கள் என்று முடிவெடுக்கிறதா? அல்லாஹு தஆலா விரும்பி இருந்தால் மூன்று மாதங்கள் என்று இங்கே சொல்ல முடியுமா முடியாதா? நிச்சயமாக அல்லாஹ் விரும்பினா சொல்லி இருக்கலாம். ரெண்டு கருத்துக்கு இடம்பாடான ஒரு சொல்ல ஏன் அல்லாஹ் தந்தான் தேடுங்க. உங்களுக்கு என்ன முடிவு வருது அந்த முடிவெடுங்க. ஒரு ஆள் தேடிட்டு போகும்போது அவருக்கு என்ன முடிவு வருது என்றால் மூன்று ஹைல்கள் என்று முடிவு வருகிறது, இன்னும் ஒருவருக்கு மூன்று துகுர்கள் என்று முடிவு வருகிறது. இந்த நேரத்தில் நான் மூன்று ஹைல்கள் என்று முடிவெடுத்து விட்டேன். நான் ஒரு முஜ்தாயி, உதாரணத்துக்கு முஜ்தாயி கிடையாது, ஒரு முஜ்தஹித் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முஜ்தஹித் என்ற அடிப்படையில் நான் இஜ்திஹாத் செய்து எனக்கு என்ன முடிவு வருகிறது என்றால் மூன்று ஹைல்கள் என்று வருகிறது. இப்ப முனாக்குவளவு இஜ்திஹாத் செய்கிறார், அவருக்கு மூன்று துகுர்கள் என்ற முடிவு வருகிறது. அவர் கிளாஸ் நடத்துக்குள்ள என்ன சொல்லுவார் நீங்க கேட்கறீங்க, தலாக் சொல்லப்பட்டவன் எவ்வளவு காலம் விசாரிக்கணும்னு முனாக்குவளிட்ட கேட்டு சொல்லுவார், மூன்று துகுர்கள் என்று சொல்லுவார். என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவார், மூன்று ஹைல் என்று சொல்லுவார். இப்ப இங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையா, அவர் விஜயத்துவாதி,
நான் சத்தியவாதியா? கிடையாது. அல்லாஹ் மூன்று மாதங்கள் என்று சொல்லியிருந்தார், அல்லது மூன்று ஹைதுகள் என்று சொல்லியிருந்தார், அங்கு நாலு மாதம் பத்து நாள் என்று சொன்ன மாதிரி இங்க சொல்லியிருந்தா பிரச்சனை முடியுது. அல்லாஹ் ஏற்படி ஒன்றை கொண்டு வந்தான் என்பதை நடுநிலையோடு நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது ஒரு பகுதி இஜ்திஹாதுக்கு என்று அல்லாஹ் ஒதுக்கி வைத்திருக்கிறான் மார்க்கத்தில், நம்முடைய ஆய்வை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. அப்படி இஜ்திஹாத் செய்யும் போது வார முடிவு ராஜிஹ் மர்ஜூஹ் என்ற முடிவை தவிர ஹக் பாத்தில் என்ற முடிவு கிடையாது. சத்தியம் அசத்தியம் என்பது இதில் கிடையாது. இதுல வெய் கூடியது வெய் குறைந்தது என்ற நிலைதான் வரும். எதை எடுக்க வேண்டும் என்றால் நமக்கு எது வெய் கூடியதாக தெரிகிறதோ அதைத்தான் நான் சொல்லணும். நான் இவரை மேட்ச் பண்ண தேவை, எனக்கு ஹைல் என்ற முடிவு வந்துவிட்டால் நான் கிளாஸ் எடுக்கும் போது ஹைல் என்று சொல்லணும். அதே நேரத்தில் நான் ஒரு அமானிதம் செய்யணும் என்றால் இதில் துகுர் என்று ஒரு கருத்தும் இருக்கிறது என்பதை சொல்லணும். மக்கள் நீங்க என்ன பழகணும் என்று கேட்டால் இப்படி சொல்றவன் டபுள் கேம் அடிக்கான் என்று வழங்கப்படாது. ஸ்ட்ராங்கான கொள்கை உள்ளவன் என்று வழங்கக்கூடாது. நம்ம என்ன பேசுறோம்னா, இப்படி நீங்கள் என்னிடத்துல கேள்வி கேட்கறீங்க, தலாக் சொல்லப்பட்ட பெண் எவ்வளவு காலம் வித்தாரிக்கும் என்று கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்றேன் என்றால், இதிலே உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்கள் மூன்று ஹைவர்கள் என்று சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் மூன்று தொகுறுகள் என்று சொல்கிறார்கள் என்று நான் பேசும்போது உடனே வாட்ஸ்அப்ல வர பின்னால் என்னென்றால், இவர் கொள்கையில் ஸ்ட்ராங் இல்லாத மூலவி, இவர் தளம்பல் உள்ளவர், இவர விஷயத்துல கவனமாக தோணுங்கள். இது உண்மையில நம்ம பார்த்துட்டு என்ன செய்வோம் என்றால் சிரிப்போம், கவலைப்படுவோம், துவா செய்வோம். இதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நிறைய விஷயங்களுக்கு நம்ம இந்த வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ எல்லாம் மறுப்பு சொல்றதில்லை. ஏன்னா பாவம் அறிக்கை. இப்ப இது ஒரு அடிப்படையான தெளிவான விஷயம் இஸ்லாத்துல. என்ன பிரச்சனை என்றால் உங்களுக்கு தெரியவில்லை என்பதனால் இப்படி எல்லாம் பேசுறீங்க. தெரிந்தவர்கள் அதை அகற்ற மாட்டாங்க. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு ஹதீஸை வைத்து ஒரு குர்ஆனை வைத்து ஆய்வு செய்வதற்கு இடம்பாடாக இருக்கும் போது ஆய்வு செய்கிற நேரத்தில் வரக்கூடிய மாற்று கருத்துக்களை விதத்தாக நீங்கள் பார்த்துவிடக் கூடாது. இது சில நேரங்களில் சில ஹதீஸ்களையும் அடிப்படையாக வைத்து வரும். உதாரணமாக ஹதீஸ் சஹீஹ் லைவ் என்பது குர்ஆன் லிரிக்கா சொல்லுங்க, இந்த ஹதீஸ் சஹீஹானது, இந்த ஹதீஸ் லைஃபானது, இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கா? கிடையாது. சஹீஹ் லைஃப் என்பதை கண்டுபிடிப்பது எதை வைத்து? இஜ்திஹாதை வைத்து. இஜ்திஹாதை வைத்து கண்டுபிடிக்கும் போது ஒரு அறிஞர்கள் விதிகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த விதிகளுக்கு ஏற்ப எல்லோரும் சில ஹதீஸ்களை லைஃப் என்ற முடிவுக்கு வருவார்கள். ஹதீஸ்களை அறிஞர்கள் அனைவரும் அந்த ஹதீஸ் லைஃப் என்ற முடிவுக்கு வருவார்கள். அப்படி முடிவுக்கு வரும்போது அந்த ஹதீஸ கொண்டு யாரும் அமல் செய்ய முடியாது. உதாரணமாக நோன்பு திறந்துட்டோம், ஒரு துவாக்கள்ல ஒன்று அல்லாஹும்ம லக்க சும்து வபிக்க ஆமந்து வஅலைக்க தவக்கல்து வஅலா ரிஸ்கிக்க அஃப்தர்து என்பது. இது ஒரு ஹதீஸ் கிதாபில் வருது. ஆனால் இதை எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் லைஃப் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். எனவே இதை கொண்டு யாரும் ஃபத்வா கொடுக்க முடியாது, கொடுத்தால் அது வழிகேடு தான் என்ற எல்லோருமே சேர்ந்து லைஃப் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நோன்புடைய இன்னும் ஒரு துவா வருகிறது, என்னது நோன்பு திறந்துட்டு ஓதுறது யாராவது? அச்சர். இதை பொறுத்தவரையில் ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இது ஹசன் என்று சொல்கிறார்கள், ஆதாரபூர்வமானது என்கிறார்கள். ஷேக் ஹுசைமின் ரஹ்மஹுல்லா அவர்கள் இது பலவீனமானது என்கிறார்கள். ரெண்டு பேரும் அகீதாவில் ஒன்றுபட்டவர்கள், அகல் சுன்னாவில் ஜமாத்தியை சேர்ந்தவர்கள், விதத்திற்கு எதிராகவே தங்களுடைய ஆய்வுகளை அர்ப்பணித்தவர்கள். இப்ப இந்த டைம்ல நம்ம எதை எடுக்கிறது? இப்ப ஷேக் அல்பானி ஹசன் என்று சொல்லிவிட்டார், ஷேக் இப்னு உசைமின் வந்து வாயிப் என்று சொல்லிவிட்டார். எனவே ஷேக் அல்பானி விதை செய்கிறார், இப்படி சொல்ல முடியுமா? முடியாது. மிகவும் வந்து கொஞ்சம் டீப்பான விஷயம். நான் எதுக்காக இதை உங்களை சொல்றேன் என்றால், அவசரப்படாதீர்கள். தீர்ப்பு சொல்றதுலையும் இந்த ஃபேஸ்புக்ல கமெண்ட்ஸ் அடிக்கிறதுலையும் உலமாக்களை மாணவர்களை டேமேஜ் பண்றதுலையும் அவசரப்படாமல் நடந்து கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி இந்த தகவலை இங்கே பதிவு செய்கிறேன். ராமாயணம் என்பதனால் என்னால் என் மாமையில உங்களுக்கு யாரும் சொல்லலன்ட்டு நீங்க வந்து சொல்லிடக்கூடாது. நாங்க இப்படி போறது எல்லாரும் பார்த்துட்டு எங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்களை யாருமே கைட் பண்ணல என்று நீங்கள் அல்லாஹ்விடம் வந்து நாளை மறுமையிலே சொல்லிவிடக் கூடாது.
இஜ்திஹாதிற்கு இடம்பாடான விஷயங்களில் இஜ்திஹாத் கிடையாது. அதுல ராஜ்ய மர்ஜூ என்ற நிலையிலான இருக்கும். இதுவும் கொஞ்சம் டீப்பான தெளிவு இன்ஷால்ல எதிர்காலங்கள்ல வாய்ப்பு இருந்தா ஒரு ஒர்க் ஷாப் ஆகுது நம்ம பண்ணணும். 3 hours கிளாஸ் ஆக வைத்து நீங்களும் இன்டராக்ட் பண்ணி கேள்வி கேட்டு இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தா என்னன்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணி செய்ய வேண்டியது இருந்தாலும் ஒரு தகவலுக்காக இந்த சந்தர்ப்பத்தில் சொல்றேன். இது அல்லாமல் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லாமல் அல்லது விட்டு கட்டப்பட்ட செய்தி அடிப்படையாக வைத்து அல்லது கடுமையான பலவீனம் என்ற ஹதீஸை அடிப்படையாக வைத்து அல்லது எல்லா உலமாக்களும் பாயிஃப் என்று ஏகோபித்து சொன்ன ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஒருவர் ஒரு வணக்கத்தை உருவாக்கினால் அல்லது ஒரு கொள்கையை உருவாக்கினால் அந்த வணக்கத்திற்கு அந்த கொள்கைக்கு பித்அத் என்று சொல்லப்படும். அதாவது ஆதாரம் இருக்காது ஒன்று அல்லது மௌதுவான ஹதீஸை ஆதாரமாக வைத்திருப்பார்கள். மௌதுவான விட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் அல்லது கடுமையான பலவீனம் வைஃபும் சித்திரம் என்று வரக்கூடிய நிலையில் உள்ள ஹதீஸை ஆதாரமாக வைத்தாமலே உருவாக்கி இருப்பார்கள் அல்லது கொள்கையை உருவாக்கி இருப்பார்கள் அல்லது எல்லோரும் ஏகோபித்து வைஃப் என்று சொன்ன ஒரு நிலையில் ஒரு ஹதீஸை அந்த ஹதீஸை வைத்து ஒரு அமலை அல்லது ஒரு கொள்கையை உருவாக்கி இருப்பார்கள். இப்படி உருவாக்கப்பட்ட கொள்கையும் அமலும் பித்அத் ஆகும். இந்த பித்அத் வந்து எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவைகள் கிடையாது. அதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பித்அத்துகள் எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவைகளும் கிடையாது. பித்அத்துகளை நாம் ஹதீஸ்களின் நிலையிலும் சஹாபாக்களின் புரிதல்களின் அடிப்படையிலும் பார்க்கும் போது அமலோடு சம்பந்தமான பித்அத் கொள்கையோடு சம்பந்தமான பித்அத் என்று இரண்டாக பார்க்கலாம். அமலோடு சம்பந்தமான பித்அத் அல்லது கொள்கையோடு சம்பந்தமான பித்அத். இதை சில அறிஞர்கள் இப்படியும் சொல்வார்கள், பித்அ முஃபஸ்ஸிபா பித்அ முகஃபிரா. ஒருவனை பாவியாக்கக்கூடிய பித்அத் இன்னும் ஒன்று ஒருவனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய பித்அத். இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பித்அத் என்பது அகீதாவில் ஏற்படக்கூடிய பித்அத் ஆகும். இந்த பித்அத்துகளில் ஒரு சிலர் மிக தெளிவாகவே ஈடுபடுவார்கள். உதாரணமாக சஹாபாக்களுடைய காலத்தில் ஷியாக்கள், ஹவாரிஜிகள், கதரியாக்கள், ஜபரியாக்கள் போன்றவர்கள் சஹாபாக்களுடைய காலத்திலே வந்தார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு ஜபரியா என்றால் யாரு, கதரியா என்றால் யாரு, ஹவாரிஜ் என்றால் யாரு என்பதெல்லாம் தனித்தனியே தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அடுத்தது சலஃபுகளுடைய காலத்திலே ஜஹ்மியாக்கள், முஅ்தஸிலாக்கள் இப்படியான கூட்டங்கள் அகீதாவிலே பித்அத்தை உருவாக்கி அந்த பித்அத்தை மக்கள் மத்தியிலே நிறைய ப்ரமோட் பண்ணியவர்கள். இவ்வாறான பித்அத்துகள் ஆரம்ப காலத்தில் ஒரு அமைப்பாக இருந்தாலும் பிற்பட்ட காலங்களிலும் பல வடிவங்களில் இந்த பித்அத் அப்படியே சமுதாயத்தில் வளர்ந்து வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தனியே இவர்கள் ஹவாரிஜிகள், இவர்கள் முஅ்திஸிலாக்கள், இவர்கள் ஜஹ்மியாக்கள், இவர்கள் ஜவரியாக்கள், இவர்கள் கதரியாக்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குழுவாக இல்லாவிட்டாலும் அந்த சிந்தனைகள் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றன. உதாரணமாக பாகிஸ்தானிலே தோன்றிய மன்னிக்க வேண்டும், எகிப்திலே தோன்றிய ஒரு அமைப்பு தான் ஜமாத்து அல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ஜமாத்து அல் முஸ்லிமீன் என்ற அமைப்பு உண்மையிலே அவர்களை நம்முடைய உலமாக்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஜமாத்து தக்ஃபீரி வல் ஹிஜ்ரா. அவங்க என்ன செய்யறாங்க என்றால் பைஅத்தை ப்ரொமோட் பண்றாங்க. அதுதான் ஸ்ரீலங்காவிலையும் அந்த ஏத்தாள குரூப் என்றவங்கள்ட வந்தது. இது நீங்க ஃபுல்லா இதை படித்து பார்த்தால் இது ஹவாரிஜிகளுடைய அவர்களிடம் இருக்கிறது. அதே போன்று எகிப்திலே தோன்றிய ஒரு சில அறிஞர்கள் ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பித்தார்கள். உதாரணமாக அபு ரையா என்று சொல்லக்கூடிய ஒருவர், அபு ரையா என்று சொல்கிறவர் வந்து நிறைய ஹதீஸ்களை மறுத்தார். அந்த ஹதீஸ்களை மறுக்கும் போது அவர் சில நியாயங்களை சொன்னார். அந்த நியாயங்கள் முஅ்திஸிலாக்கள் சொன்ன நியாயங்கள். அதற்கு பிறகு முகமது அல் கஸ்ஸாலி என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்தார். அவர் நிறைய ஹதீஸ்களை மறுத்தார். அவர் வைத்த நியாயங்களும் முஅ்திஸிலாக்கள் வைத்த நியாயங்கள். இப்படியான பித்அத்துகள் வடிவங்கள் மாறி பிற்காலத்திலும் தோன்றியிருக்கின்றன.
அகீதாவில் ஏற்படக்கூடிய விதாத். இந்த அகீதாவில் ஏற்படக்கூடிய இந்த விதத்துக்களை பொறுத்தவரையில் நம்முடைய உலமாக்கள் யாரும் இவர்களை எடுத்த எடுப்பில் காபிர்கள் என்று சொல்லவில்லை. ஷியாக்களை காபிர்கள் என்று சொல்லவில்லை, எடுத்த எடுப்பில் ஹவாரிகளை காபிர்கள் என்று சொல்லவில்லை. ஒருவர் விதத்தில் இருக்கிறார், அவர் முஸ்லிம் என்ற பொதுவான வட்டத்திற்குள் இருந்து கொண்டு விதத்தில் இருக்கிறார். இது அகீதாவில் உள்ள விதத்து. இன்னும் சில விதத்துக்கள்லேயும் அகீதா ரீதியான விதத்தெல்லாம் கிடையாது, அமல் ரீதியான விதத்து அவர்களிடம் இருக்கும். உதாரணமாக கூட்டு துவாவுவார்கள், மீலாது விழா கொண்டாடுவார்கள், இப்படியான விதத்துக்களை செய்வார்கள். அவர்கள் மூத்தசிலாக்களை ஆதரிக்க மாட்டார்கள், ஜஹ்மியாக்களை ஆதரிக்க மாட்டார்கள், எதுவும் இருக்காது. இப்படியான விதத்துவம் ரெண்டு விதத்தும் ஒரு நிலையில் உள்ளவை அல்ல. இந்த என்று சொல்லக்கூடிய அமல்களோடு உள்ள விதத்தை செய்யக்கூடியவர்களோடு நம்முடைய தொடர்புகளும் உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு பெரும்பாவம் செய்யக்கூடியவனோடு எப்படி நம்முடைய உறவை மெயின்டைன் பண்ணுவோமோ அது போன்று இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அகீதாவில் உள்ள விதத்துக்களை செய்யக்கூடிய ஒருவரை பொறுத்தவரையில் அவர்களும் இரண்டு நிலைகளில் இருப்பார்கள். ஒன்று, விதத்துகளை செய்து கொண்டு சமுதாயத்தில் அதை ப்ரோமோட் பண்ணுகிறவர்களாக, அதன்பால் மக்களை அழைக்கிறவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு கூட்டம் அந்த அகீதாயிற்கும் நாம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள், வெளிப்படுத்த மாட்டார்கள், காட்டிக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் அந்த அகீதாவை தங்களுக்குள் வைத்துக் கொள்வார்கள். ரெண்டு பேரும் ஒரு நிலையில் கிடையாது. இதுவே அந்த அகீதாவை ஏற்று அதை பிரச்சாரம் செய்கிறவர்களை பொறுத்தவரையில் அவர்களை முழுக்க நாம் புறக்கணிக்க வேண்டும். முழுக்க புறக்கணிக்க வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு என்றால், அவர்களோடு நாம் உட்காரக்கூடாது. ஒருவர் ஜஹ்மியா கருத்தை உடையவராக இருக்கிறார், மூத்தசிலா கருத்தை உடையவராக இருக்கிறார், ஹவாரிகளுடைய கருத்தை உடையவராக இருக்கிறார், அவர் பயான் இல்ல அதை ப்ரோமோட் பண்ணுகிறார், நியாயப்படுத்தி பேசுகிறார். ஹவாரிஜ் என்று சொல்லி பேசல, நான் மூத்தசிலி என்று சொல்லி பேசல, நான் ஜெர்மி என்று சொல்லி பேசல. அவர் எப்படி பேசுறார் என்று சொன்னால், பெரும்பாவம் செய்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், பயிர் செய்யாதவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள், ஒரு அமீர் இல்லாதவர்கள் காபிர்களாக மூத்தாகுவார்கள் என்று பேசுகிறார். அவரை போய் நீ ஹவாரிஜ் தான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் ஹவாரிஜ். அதே மாதிரி வந்து பேசுறார், ஹதீஸ்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஹதீஸ்களில் ஆகாதான ஹதீஸ்களை அமீராக எடுக்க முடியாது, ஹதீஸ்களை வைத்து நம்ம பகுத்தறிவோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், பகுத்தறிவுக்கு பொருந்தாத ஹதீஸ்களை நாம் எடுக்கக்கூடாது, இப்படி பேசிட்டு இருக்கிறார். இவ்வாறான விதத்துவாதிகளை நாம் ஒதுக்க வேண்டும். ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மஜ்லிஸுகளுக்கு நாம் போகக்கூடாது, அவர்களுடைய பயான்களை நாம் கேட்கக்கூடாது. அவர்களுடைய பயான்களை கேட்கலாம், யார் கேட்கலாம் தெரியுமா? அவர்களுக்கு மறுப்பு கொடுக்க அளவுக்கு கொள்கை தெளிவுள்ளவர்கள் கேட்கலாம். அவர்களை தாவா செய்வதற்காக விரும்பக்கூடியவர்கள் கேட்கலாம். அப்படின்னா பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய பயான்களுக்கு போகக்கூடாது, கேட்கக்கூடாது. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் போன்றவர்கள் ஒரு ஷியா தான், எனக்கு சலாம் சொன்னால் பதில் சொல்லலாமா என்று அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, பதில் சொல்லலாம், ஆனால் பதில் சொல்லாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று சொல்கிறார். அவர்களோடு எந்த சகவாசமும் வைக்கக்கூடாது. இதை சொல்லக்கூட நமக்கு ஆச்சரியமாகவும் ஒரு கஷ்டமாகவும் இருக்கும், ஜீரணிக்கிறது. இதை எங்கிருந்து நம்முடைய உலமாக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டால், தஜ்ஜாலை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, தஜ்ஜாலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால் அவனிடம் போகாமல் அவனை விட்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். யார் தஜ்ஜாலை பற்றி கேள்விப்படுகிறாரோ அவர் தஜ்ஜாலை விட்டு ஒதுங்கி விடட்டும் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு விடல. ஏன் ஒதுங்கி சொல்கிறேன் என்று சொன்னால், தஜ்ஜால் கொண்டு வரக்கூடிய சுபஹாக்கள் இருக்கின்றனவே, அந்த சுபஹாக்கள், சுபஹான்னு சொன்னால் அவர் ஏற்படுத்தக்கூடிய ஐயங்கள், அந்த ஐயங்கள் உங்களுடைய உள்ளங்களை, குழப்பங்களை ஏற்படுத்தி நீங்கள் அவனை நம்பி விடலாம். தெளிவான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். தஜ்ஜாலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால்
தஜ்ஜாலை பற்றி நீங்கள் தூரமாகுங்கள், அவனை கிட்ட போய்விடாதீர்கள். ஏனென்றால் அவன் எழுப்பக்கூடிய ஐயங்கள் உங்களுடைய உள்ளங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி அவனை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உங்கள் மத்தியிலே அதை ஏற்படுத்தி விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை ஆதாரமாக வைத்து இந்த விதத்துவாதிகளோடு நீங்க போய் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, தர்க்க ரீதியாக உங்களோடு பேசுவார்கள். தர்க்க ரீதியாக அவர்கள் பேசுவதை கேட்டு உங்களுடைய மனதில் குழப்பம் வரும், சரியா இருக்குமோ. உதாரணமாக இந்த இன்னைக்கு ஃபேமஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இந்த சிஹர் என்று சொல்லக்கூடிய இஷ்யூ. சிஹர் என்றால் சூனியம். இப்ப சூனியம் இல்லை என்று ஒரு கூட்டம் பிரச்சாரம் செய்கிறது, சூனியம் என்று ஒன்று கிடையாது. இதை தர்க்க ரீதியாக பேசும்போது கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு சரியா படுது, நிறைய பாமர மக்கள் குயிக்காக கவரப்பட்டு போறாங்க. ஆனால் குர்ஆனில் இருக்கிறது என்று வருகிறது, ஹதீஸில் இருக்கிறது என்று வருகிறது, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது என்று வருகிறது. இஜ்தனி புஸ்ஸபான் மூமிகாத், உங்களை அழிவில் ஆழ்க்கக்கூடிய ஏழு பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுல முதலாவது ஷிர்க், இரண்டாவது சூனியம். அதே போன்று ஒவ்வொரு நாள் காலையிலும் யார் ஏழு அஜ்வா ஈச்சமரங்களை சாப்பிட்டு வருகிறாரோ அவருக்கு நஞ்சும் பாதிப்பு ஏற்படுத்தாது, சூனியமும் பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்ப பாதிப்பு இருந்தால் தான் பாதிப்பு ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்படி எல்லாம் இருக்க தர்க்க ரீதியாக பேசும்போது நம்ம கிட்ட பேசிக்கல, நமக்கு அவர் பேசுவது அழகாக தெரிகிறது. எனவே நம்ம உடனே அது சரிதான் என்று போகும்போது குர்ஆனையும் ஹதீஸையும் நிராகரிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிலைக்கு நம்ம போறோம். இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் அப்படி போய்கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நம்முடைய உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்றால், இவ்வாறான விதத்துவாதிகளை நாம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்றார்கள். அவர்களோடு போய் உட்கார வேண்டும். எதற்கு உட்கார வேண்டும்? அவர்களுடைய வழிகேட்டை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி அவர்களோடு உட்கார வேண்டும். அவர்களோடு தொடர்பு ஏற்படும் அந்த அளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருந்தால், அப்படி இல்லைன்றால் நமக்கு முக்கியம் நம்முடைய அக்கீதான். அன்புள்ள சகோதர சகோதரிகளை மிக கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தொழுகிறோம், நம்ம முஸ்லிமா இருக்கிறோம், எனவே நம்ம சுவர்க்கம் போய்விடுவோம் என்று நினைக்காதீர்கள். கொள்கை உறுதியாக இருந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்மளோட கொள்கையை நம்ம போய் எல்லா இடத்திலையும் உரசி பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கிட்ட டேலண்ட் இல்லை. நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சில கேள்விகள் கேட்டேன், உங்களை நீங்கள் பயிற்சிட்டு பார்ப்பதற்காக வேண்டி. உண்மையிலே பேசிக்கான நிறைய விஷயங்கள் பற்றிய தெளிவு நமக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நாலு பேர் சொல்றதையும் கேட்டு நான் முடிவெடுப்பேன் என்று போகிற அளவுக்கு நீங்கள் டேலண்டா இருந்தால்தான் நீங்க உரசி பார்த்து முடிவெடுக்கலாம். அந்த விதத்துவாதியும் இந்த விதத்துவாதியும் அவரும் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு முடிவெடுப்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கும். ஒரு ஹரி சஹி அல் ஐஃபா என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்க வேண்டும். ஒரு குர்ஆன் வசனத்திற்குரிய தஃப்ஸீரை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட் உங்களிடம் இருந்தால் நீங்க நாலு பேர் சொல்றதை கேட்கலாம். அப்படி இல்லைன்னால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இமாம் ஹசனுல் பசரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், எல்லாருக்கும் இந்த பெயர் தெரியும், ஹசனுல் பசரி என்ற பெயர் தெரியாம இந்த பயான்கள் இருக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க நம்முடைய சமுதாயத்தில். ஒரு தாபியை, ஒரு ஃபேமஸான அறிஞர், இவருடைய காலத்தில் தான் மூத்த சிலாக்கள் தோற்றம் பெறுகிறார்கள். இந்த மூத்த சிலாக்கள் அவங்களுடைய ஸ்டைல் என்ன கேட்டால், லாஜிக். லொஜிக்கோட இருக்கிறவர் எப்பவும் எதை கூப்பிடுவான்னா பாவி பாதிப்போம். அவன் எதை எடுத்தாலும், எதை நீங்க எடுத்து பேசினாலும் பாவி பாதிப்போம். செலவுகிட்ட அந்த முறை இருக்கல. ஹசன் பசர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த கொள்கையை பல இந்த மக்களுக்கு பேசின நேரத்தில் கூப்பிட்டாங்க, வாங்க விவாதிப்போம். ஹசன் பசர் ரஹ்மஹுல்லாஹ் இந்த கொள்கையில் நான் தெளிவாக போய் வாங்க, என்னுடைய கொள்கையில் நான் தெளிவாக இருக்கிறேன், நீங்க போய் வாங்க என்று சொன்னார். ஏனென்றால் விவாதம் சில நேரங்களில் நம்முடைய மனங்களில் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும், சத்தியத்தை விட்டு ஒதுங்கிறதுக்கு அது காரணமாக அமைந்துவிடும். ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சவுதி அரேபியாவினுடைய முஃப்தி, இந்த தௌஹீத் கொள்கையினுடைய மிகப்பெரிய ஒரு அறிஞர். இந்த கொள்கை உலகத்தில் பரவுவதற்கு இந்த காலத்தில் வித்திட்டவர்களில் அவர் மிக முக்கியமான ஒருவர்.
இந்த ஷேக் பின்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஸ்ஜித் நபவியில கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களை கண் தெரியாது, 22வது வயசுல கண் பார்வை போயிட்டு கண் தெரியாது. வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் வந்து சலான் சொல்லி கேள்வி கேட்க போறாரு. அல்லாஹு தஆலா உண்டு எடுத்தா உண்ட மேலதிகமா கொடுப்பான். அந்த கண் தெரியாட்டையும் குரலை வச்சு கண்டுபிடிப்பாங்க யார் யார். அதான் கேள்வி கேட்கிறார். அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தது அல்லாஹுடைய சிபாத்துகள் தொடர்பாக. அல்லாஹுடைய சிபாத்துகள், சிபாத்துனா அல்லாஹுடைய பண்புகள் தொடர்பாக கேள்வி கேட்கிறார். ஷேமிபாஸ் ரஹ்மத்துல்லாஹி நிறைய மாணவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க அவரை போக சொல்லுங்க, நான் பதில் சொல்லுவேன். அவன் கேள்வி கேட்கக்கூடிய அந்த முறை வந்தால் வந்து அஷாரி, ஒரு அஸ்மாசுபாத்திலோ வழிகட்டு போன ஒரு வித்யத்துவாதி. அந்த கேள்வி கேட்கிற முறையில் சில நேரங்களில் உங்களுடைய உள்ளங்களில் சில குழப்பங்கள் தூண்டலாம். நான் பதில் சொல்லும் போது உங்களுடைய உள்ளங்களில் பட்ட குழப்பத்திற்கு பதில் வராமல் போகலாம். நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது, அவனுக்கு மாத்திரம்தான் நான் பதில் சொல்லலாம். ஆனால் அவன் கேள்வி கேட்கும் போது உங்களுடைய உள்ளங்களில் நிறைய டவுட் வந்திருக்கும், பிறகு நான் அவனுக்கு பதில் சொல்லிடுவான், நீங்கள் இந்த டவுட்டோடு போவீர்கள், பிறகு உங்களை வழிகெடுப்பது அவனுக்கு இலகுவாகிவிடும் என்று ஷென்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மாணவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். எனவே அங்குள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு நம்மள கொள்கை ஃபர்ஸ்டுக்கு முக்கியம். சும்மா விவாதித்தோம், சாதித்தோம், ஜமாத்தில கூடாக்கள், இதெல்லாம் செகண்ட் விஷயம். முதல் மௌத்தாகக்கூட நான் தனியத்தான் மௌத்தாகிறேன். மலபுர் மோதல் இஸ்லாம் வந்து என்ன கூப்பிடக்கூட தனியத்தான் கூப்பிடப்படா, நீங்க உங்க எல்லாரையும் வச்சு கூப்பிடுறது இல்லை, இன்னைக்கு பின்னால லட்சக்கணக்கானவங்க இருக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட கேட்டுட்டு வர போறது இல்லை. அவ்வளவு கூட நான் வாழ போறது தனியே. மஹ்ஷர்ல அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட போவது தனியே. எனவே நமக்கு ஒரு தெளிவு, மிக தெளிவு இருக்க வேண்டும். மத்தாக்கள் மத்தாக்கள் என்ற அந்த அக்கறையை விட்டுட்டு ஃபர்ஸ்டுக்கு என்னுடைய கொள்கை என்னுடைய கொள்கை என்பதில் நாம் தெளிவாக கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த வழிமுறை அவசியமாகும். எனவே தெளிவாக நமக்கு ஒருவர் வித்யத்துவாதி என்று தெரிகிறது என்று சொன்னால் அந்த வித்யத்துவாதியை விட்டு ஒதுங்க வேண்டும். எப்படியான வித்யத்துவாதி? எதுல நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அகீதாவில். அப்படி நம்ம கூட்டு துவாகுகிறார், குணுத்துகிறார், அல்லது மீலாதுகளாக கொண்டாடுறார். இவர் வந்து இந்த லெவலுக்கு உள்ளவர் கிடையாது. அவரை நம்ம அந்த விதத்தில் அளவுக்கு வறுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஃபுல்லா அவரை வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதில் நாம் எல்லோரும் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் என்ற நிலையில இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க விதத்தும் தாண்டி இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருப்பாங்க. உதாரணமாக இந்த கபர் வணங்கக்கூடியவர்கள், இவங்களை பொறுத்தவரையில் இவங்க ஒரு சிலர் ஜஹிலின் அடிப்படையில் கபர் வணங்கிட்டு இருப்பாங்க, அறியாமையின் அடிப்படையில். பெரும்பாலானவர்கள் மடத்தனமாக, அதாவது அல்லாஹ்வுக்கு நேரடியாக இணை வைக்கக்கூடியவர்கள், இவ்வாறானவர்களோடு எந்த விதமான தொடர்பு வைக்க முடியாது. ஒரு காவிரோடு எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் அவர்களோடு நடக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று காவிர்களோடு நடக்கிற முறையும் இருக்கிறது. நேசம் வகை என்ற தலைப்பில் காவிர்களை பொறுத்தவரையில் நான்கு வகையான காவிர்கள் இருக்கிறார்கள். ஒன்று முஸ்தஹ்மன், இன்னமொன்று முஹாஹி, இன்னமொன்று திம்மி, நான்காவது ஹர்பி. இப்படி நான்கு வகையான காபிர்கள் இருக்கிறார்கள். இவர்களிலே ஹர்பி என்று சொல்லக்கூடிய காபிர் தான் டேஞ்சரான காபிர், நம்மை எதிரியாக பார்க்கிற காபிர். முஸ்தஹ்மன், முஹாஹித், திம்மி என்ற காபிர்கள் நம்மை எதிரிகளாக பார்த்தவர்கள் அல்ல. அவர்களோடு நம்ம பழகிற முறைக்கும் ஹர்பிகளோடு பழகக்கூடிய முறைக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த ஹர்பிகளை எப்போதும் நாம் பகைவர்களாகவே பார்க்க வேண்டும், அவர்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உதாரணமாக இந்தியாவில் RSS சொல்லலாம், இவர்கள் ஹர்பிகள். பர்மாவில் இருக்கக்கூடிய அந்த பௌத்தர்களை சொல்லலாம், அவர்கள் ஹர்பிகள்.
இப்படியான ஹரபிகளுடைய விஷயத்தில் உதாரணத்துக்கு ரெண்டு சொன்ன நிறையிருக்கிறது. இப்படியான ஹரபிகளுடைய விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அவர்களை பற்றித்தான் குர்ஆன் வகாத்திலுவும் என்றெல்லாம் வருவது இவர்களை பற்றியது. இதுவும் ஒரு விரிவான தலைப்பாக இருந்தாலும் கூட அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இங்கே சில விஷயங்களை நான் தொட்டு காட்டி இருக்கிறேன், இவற்றை நீங்கள் படிக்க வேண்டும் இன்ஷால்லா. உங்களோடு இருக்கக்கூடிய குலமாக்களிடத்தில் இந்த தலைப்பில் நீங்கள் வகுப்புகளை எடுத்து இது பற்றிய தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பூரணமான தெளிவு இதில் கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இங்கே சொல்லப்பட்ட செய்திகளை நான் என்ன அர்த்தத்தில் உங்கள் மத்தியில் சொன்னேனோ அந்த அர்த்தத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து இந்த உரையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.